ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக்கப் ஹால் வீடியோ தான். ஸோ யூஸ்வலாக நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாயக்கா ஆர் purple.com-லேருந்து தான் வாங்குவேன். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாப் மேக்கப் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஹாப் மேக்கப்ன்றது ஃபஸ்ட்டு வெப்சைட் மட்டும் தான் இருந்தது, இப்போ அவங்களும் ஆப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் ப்ராடக்ட் வாங்குற வரைக்கும் அவங்கக்கிட்ட ஆப் கிடையாது, நான் ஆப்பும் யூஸ் பண்ணலை. நான் வெப்சைட் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கினேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹூக் மேக்கப் பற்றி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிடுறேன். இவங்களும் லைக் ஒரு நைக்கா அண்ட் பர்பிள் மாதிரி தான். இவங்ககிட்ட வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் இருக்குன்னா எல்ஏ கேர்ள்ஸ், வெட் அண்ட் வைல்ட் அண்ட் மேக்கப் ரெவல்யூஷன், நிக்கே, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தான் அவங்க நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி லைக் மற்ற பிராண்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய அதில் இல்லை. பட் ஆனால் இந்த ரேஞ்சஸில் இருக்கிற, அதாவது இந்த பிராண்ட்ஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. எப்போவுமே டெய்லி ஏதாவது ஒரு ப்ராண்டில் கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ்னால் நான் சொல்கிற மாதிரி 10-15% கிடையாது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அந்த வெப்சைட்ஸில். எனக்கு எப்படி இந்த வெப்சைட் தெரியும்னா, நான் லைக் ஃபேஸ்புக்கும் இல்லை ஐ திங்க் இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று லைக் ட்ரால் பண்ணும்போது ஜென்ரலாக பார்த்துட்டு நான் உள்ளே போய் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்டு 4 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட டெலிவரி இட்ஸ் லைக் ஆன் டைம், அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக டைமுக்கு வந்தது. பட் ஆனால் அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, லைக் நீங்கள் அதர் வெப்சைட்ஸில் வாங்குற மாதிரி அந்த கொரியர் ட்ராக் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா ட்ராக்கிங் சிஸ்டம் அவங்களுக்கு இல்லை. ஸோ மற்றபடி கொரியர் எல்லாமே எனக்கு ஆன் டைமில் டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ அது வரைக்கும் ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் பேக்கேஜிங் ஆல்சோ லைக் ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே பபிள் ரேப் பண்ணி இண்டிவிஜுவல் பேக்கிங் பண்ணி லைக் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் லைக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைக் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டியூப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் தான் நினச்சேன். பட் ஆனால் அதெல்லாம் இல்லை, இது எல்லாமே லைக் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ். உங்ககிட்ட இந்த ஹால் வீடியோவில் காட்ட போகிறது நான் 2 செட் ஆஃப் கொரியர், அதாவது 2 செட் ஆஃப் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லாததுனால நான் ஒரு 4 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன். சரி, இப்போ நான் அவளோட பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்றதை உங்களுக்கு டக் டக் டக்னு ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரே மொமெண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வீடியோ பிகினிங்லேயே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இது எல்லாமே நான் ஒரே செட்டாக வாங்கல. ஸோ டூ செட்ஸாக வாங்கியிருந்தேன். ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணதில் இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து லைக் வெட் அண்ட் வைல்டோட ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்டோட கான்டோர் பேலட். ஸோ கான்டோர் பேலட் இதை நான் ரொம்ப நாளில் என்னோட கார்ட்டில் போட்டு வச்சிருந்து நான் எப்படா வாங்கலான்னு வெயிட் பண்ணி வாங்கின ப்ராடக்ட். ஏன்னா வந்து என்கிட்ட கான்டோர் பவுடர்னு நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது பிராண்டட்ல இது மட்டும்தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து லைக் வெட் அண்ட் வைல்டில் மெகா க்ளோ கான்டோரிங் பேலட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேட் இருக்குது, ஒன்று வந்து பனானா ஷேட் அண்ட் இந்த ஒன் இஸ் லைக் கான்டோர் ஷேட். இது வந்து லைக் ரொம்ப டார்க்கான ஹார்ஷான கான்டோர் ஷேடுன்னு சொல்ல மாட்டேன், லைக் ரொம்ப வார்மாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது ரெண்டுமே லைக் இந்த கான்டோர் ஷேட் வந்து லைக் ரொம்ப சூப்பர் பிக்மெண்டட், லைக் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து போட்டாலே உங்கள் ஃபேஸில் நிறைய வந்த மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப 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 மைல்டாகவே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து லைக் எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி 2-in-1 ஒரு 3-in-1 ஒரு மல்டி பர்பஸ் பேக்கேஜஸில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைக் நிறைய காசு ஒரு ஒரு ப்ராடக்ட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் இதுவும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சைடு பனானா பவுடர் இருக்குது, ஒரு சைடு வந்து கான்டோர் பவுடர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்டோர் பவுடர் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க ஈவன் இதை கூட அவங்களோட பனானா பவுடராக யூஸ் பண்ணலாம், ஐ மீன் காம்பாக்ட் பவுடராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஒயிட் கலர், அதாவது இந்த பனானா ஷேடில் இருக்க இந்த பவுடர் வந்து ஹைலைட்டிங் ஏரியாஸ்லேயும் அண்ட் இந்த ஷேட்ஸ் வந்து கான்டோருக்காகவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட். ஃபைனலாக இது வந்து நான் டிஸ்கவுண்டில் எனக்கு அங்கே கிடைச்சிது. ஸோ நான் அங்கேருந்து வாங்கி மற்ற வெப்சைட்ஸில் நான் பார்த்ததோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 499 சம்திங் ஏதோ, ஈவன் இதில் கூட அந்த ரேஞ்சஸில் தான் இருந்தது. பட் ஆனால் நான் ஆஃபர் போடுற டைமில் வாங்கினதுனால இதை நான் வந்து 374 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இந்த ரேஞ்சஸில் இருக்க நெக்ஸ்ட் வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த ஐஷேடோ பேலட். இந்த ஐஷேடோ பேலட்டில் எனக்கு உண்மையாகவே ரொம்ப நாளாகவே ஒரு கண் இருந்தது. பட் ஆனால் இதை நான் வாங்குவேன்ட்டு நான் நினைக்கல. இந்த ஹாக் மேக்கப்பில் நான் திடீர்னு பார்க்கும்போது இது ஒரு நாள் ஆஃபரில் வந்துருந்தது. ஸோ இதுதான் நான் சான்ஸ்னு சொல்லி டக்குன்னு நான் அந்த கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு ஹூக் மேக்கப் கார்ட்டில் ஆட் பண்ண ப்ராடக்ட்டே இது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு எப்படியோ லைக் இந்த ஒரு எப்போவுமே நான் லைக் இந்த
வெப்சைட்ல மட்டும் இல்லை, எந்த வெப்சைட்னாலுமே சரி எனக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வாங்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் சேர்த்து வச்சு வாங்க. அதுக்கு ஒரு விஷயம் காரணம், ஐ மீன் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா மெயினாக ஷிப்பிங் சார்ஜஸ். ஸோ நீங்கள் ரெண்டு மூணு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா லைக் அவங்க ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்கினா நம்ம அப்பப்போ ஷிப்பிங் சார்ஜஸ் தரணும். ஸோ எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணதே இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கடுத்து நான் என்னெல்லாம் வாங்கலான்றது வெயிட்டிங்கில் வச்சிருந்து ப்ளஸ் அதெல்லாம் டிஸ்கவுண்ட்டில் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணது தான் மற்ற ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ வெட் அண்ட் ஒயிலிருந்து இந்த ஐஷேடோ பேலட், இதோட ஷேடு வந்து ரோஸ் இன் தி ஏர். ஸோ இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஐஷேடோ பேலட் ஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ். ஏன்னா இதில் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் ஷேடு இருக்குது அண்ட் லைட்டாக லைக் கான்டோர் ஷேடு, ஐ கான்டோர் ஷேடும் இருக்குது அண்ட் ஆல்சோ லைக் ரெண்டு ஹைலைட்டிங் கலர், லைக் ஒரு ஷாம்பெயின் கலர் அண்ட் ஒன் லைக் ஒரு மாதிரி கோல்டன் லைட் ரோஸ், ஒரு ஒன்று சொல்லுவாங்க அது ரோஸ் கோல்டு கலரா, ரோஸ் கோல்டு கலரில் இருக்குது அண்ட் டார்க் ப்ரௌன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட டெப்த்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் திஸ் இஸ் லைக் ஆல் ஓவர் லைக் ஒரு பிக்னஸ்க்கான ஒரு பர்ஃபெக்டான பேலட் இது. ஸோ நீங்கள் பிக்னஸ் இல்லை லைக் உங்களுக்கு ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐ மீன் ஒரு ஐஷேடோ பேலட் வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லைக் இதுலேயும் உங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஷேடோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேலட். இதில் நான் நெக்ஸ்ட் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெச் லைனர். இதுதான் என்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்கெச் லைனர், அதாவது பிராண்டட் ஸ்கெச் லைனர். இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்கெச் லைனர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கெச் லைனர் வந்து நான் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது ரொம்ப டாலாக ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்தது, பட் ஆனால் இதில் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்குது. அண்ட் இதோட ஷேடு வந்து இதில் வந்து ஐ திங்க் ரெண்டு ஷேடு இருக்குது, ஒன்று வந்து ப்ரௌன் அண்ட் ஒன்று பிளாக். அண்ட் இதோட டிப் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ப்ரிசைஸ்டாக லென்த்தாக இருக்குது. ஸோ திக்னஸ் வேணுன்றதுனாலும் திக்னஸாகவும் வரைஞ்சிக்கலாம், மெலிசாக வேணும்னாலும் நீங்கள் மெலிசாகவும் வரைஞ்சிக்கலாம் பாருங்கள். பட் ஆனால் இது லைக் மற்ற ஸ்கெச் லைனர்ஸில் இருக்கிற அளவுக்கு இதோட ஷேடு வந்து ரொம்ப லைக் டார்க் ஜெட் பிளாக் கிடையாது. ஆல்சோ இது வந்து லைக் நீங்கள் வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் ஃபேட் அவுட் ஆகுது, ஐ மீன் சுத்தமாக கலைஞ்சிடல உங்களோட ஃபேஸ்லேருந்து அந்த திக்னஸ் அதாவது அந்த பிளாக் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. ஸோ எனக்கு மோஸ்ட்லி லைக் இது என்னோட அவ்வளோ ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட் கிடையாது இந்த வெட் அண்ட் ஒயில் ரேஞ்ச். நெக்ஸ்ட் சேம் வெட் அண்ட் ஒயிலருந்து இந்த மெகா லென்த் மஸ்காரா. இது கூட லைக் இந்த பேக்கேஜுக்காகவே தான் மெயினாக ட்ரை பண்ணேன். ஏன்னா லைக் எனக்கு இந்த பர்பிள் கலர், லாவெண்டர் இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஜேனல்லேயுமோ லைக் லாவெண்டர் லாவெண்டிஸ் அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ அதுக்காகவே இதை மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணேன் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ ஓகே, நான் உங்களோட ரேட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த வெட் அண்ட் வைல்டு ரோஸ் அண்ட் ஏர் ஐகான் பேலட் வந்து 374 ருபீஸ் அண்ட் இந்த ஸ்கெச் லைனர் பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ். வர்த் இல்லை என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்டோட மஸ்காரா தான். இது வந்து லைக் 224 ருபீஸ்க்கு இது டிஸ்கவுண்டில் கிடைச்சிது எனக்கு. இது வந்து வெட் அண்ட் வைல்ட் மெகா லென்த் வாட்டர் ப்ரூஃப் வெரி பிளாக் மஸ்காரான்னு போட்டிருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் தான். இதோட டிப் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப அந்த வாண்ட் வந்து ரொம்ப அதில் இருக்க அந்த த்ரெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காது. ஸோ லைக் கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் நிறைய உங்களோட ஐலாஷஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் ஆப்வியஸாக நிறைய உங்களோட ஐலாஷஸில் பட்டதுன்னா கண்டிப்பாக அது உங்களோட லேஷஸை வந்து லைக் லென்த்தாக தான் காட்டும். பட் ஆனால் இது ஆக்சுவலாக அவ்வளோ லைக் சூப்பர் ப்ராடக்ட்லாம் கிடையாது, எனக்கு அந்த அளவுக்குலாம் லென்த்தாலாம் காட்டலை. ஸோ பட் ஓவரால் லைக் டெய்லி ஆஃபீஸ் பர்பஸ்க்கு இதுக்காகலாம் லைக் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ஏன்னா லைக் ரொம்ப ட்ரமாட்டிக் லுக் வேண்டான்னு நினைக்கிறவங்களாம் டெஃபினட்டாக இந்த மஸ்காரா ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் பர்ச்சேஸில் என்னென்ன இருந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். எல்ஏ கேர்ளோட ஃபேஸ் காம்பேக்ட் பவுடர். இது லைக் நார்மல் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே லைக் 750 ருபீஸ், ஈவன் இதில் கூட 750 ருபீஸ். நான் செகண்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது எனக்கு வந்து லைக் அவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது, பட் ஆனால் அதில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. அதாவது 1500 1900 ருபீஸ்க்கோ ஏதோ நம்ம ப்ராடக்ட் வாங்கினா 1350 ருபீஸ் வர்த் இருக்கிற ஒரு கிஃப்ட் ஆம்பர், அதாவது மேக்கப் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், ஐலைனர் ஐஷேடோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்கன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் இல்லாமல் கிஃப்டாக வாங்கினதுனால நான் செகண்ட் பேட்சில் வாங்கின எந்த ப்ராடக்ட்லுமே வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது, எல்லாமே இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் தான், 750 ருபீஸ் இதோட ப்ரைஸு. ஸோ இது வந்து எல்ஏ கேர்ளில் இருக்கிற ஃபேஸ் காம்பேக்ட் பவுடர். இது இதோட ஷேட் வந்து போர்சிலின்னு நினைக்கிறேன்.
எஸ் போர்சிலின். இதோட ஷேட் நம்பர் வந்து போர்சிலின். அண்ட் இதுவும் லைக் என்னோட ரொம்ப நாளில் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட். ஸோ இது லைக் பர்ஃபெக்ட் ஃபார் ஃபேர் டு ரொம்ப ஃபேராக இல்லாமல் மீடியமாக இருக்காங்களா அந்த ஸ்கின் டோன்ஸ்க்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் லைக் வீட் அண்டர் டோன் இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது இதுலேயே வந்து லைக் உங்களுக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் இருக்குது, ப்ளஸ் இதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இது பின்னாடியே வந்து கண்ணாடியும் இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்சும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இதுலேயே ஸ்பாஞ்சு வச்சுக்கலாம். சாரி, அந்த எல்ஐ கேர்ள் பவுடரோட ப்ரைஸ் வந்து 700 ரூபீஸ், நான் 750 சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற கன்சீலர் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஹாக் மேக்கப்பில் மட்டும் இல்லை, எல்லா வெப்சைட்லேயுமே வந்து 399 ரூபீஸ்க்கு தான் ரீட்டைல் ஆகுது. நானுமே இதை 399 தான் வாங்கினேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை. வெட் அண்ட் வைல்ட் கன்சீலரும் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைக் இது ஒரு சான்ஸ், ஏன்னா நான் வந்து 1900க்கு வந்து ப்ராடக்ட் என்னோட கார்ட்ல சேர்க்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன ப்ராடக்ட்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு வச்சுட்டு இருந்தோம் அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் என்னோட கார்ட்ல சேர்த்து நான் இதுக்கு வாங்கிட்டேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா லைட் மீடியம் பெய்ஜ் ஷேட், நம்பர் எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை. இது வந்து ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோன்ஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன், இது கூட லைக் என்ன சொல்றது, வெட் அண்ட் வைல்ட் போட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். என்கிட்ட வந்து போட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ வாட் இஸ் த போட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன், இதை போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப ஃபோக்கஸ் ஆகி வருமானதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக வாங்கினேன். உண்மையாக சொல்லணும்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கறத விட நேரில் வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய குவான்டிட்டி இருக்குது, பாட்டிலும் பெருசாக இருக்குது. நான் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது லைக் ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் பாட்டில் மாதிரி தான் இருந்தது, பட் ஆனால் இதனால லைக் ஒரு பெரிய ஸ்கொயர் மாதிரி லைக் குண்டாகவே இருக்குது பாட்டில். அண்ட் இது வந்து இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா நியூட் பெய்ஜ், சாரி கிளாசிக் பெய்ஜ். இதோட ஷேட் வந்து கிளாசிக் பெய்ஜ். இது வந்து மீடியம் டேன் இருக்கிற எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அண்ட் இதோட எம்எல் பார்த்தீங்கன்னா 30 ml இதோட பாட்டில். ஒரு சின்ன அப்டேட், நான் இந்த ப்ராடக்ட்டுமே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ தான் நான் கார்ட் பார்த்தோன்னு எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் வாங்கினா இதுவும் லைக் 299 ரூபீஸ். இது மோஸ்ட்லி லைக் எல்லா வெப்சைட்ஸுமே 299 ரூபீஸ்க்கு தான் ரீட்டெயில் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 299-399 சரியாக தெரியல. ஸோ நான் வாங்கினது 299 ரூபீஸ். உண்மையாகவே ஒரு சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷன்லாம் டெஃபினட்டாக நான் இதை சொல்லுவேன். ஏன்னா லைக் இதோட கவரேஜ் லைக் உங்களுக்கு 100% இல்லைனாலும் லைக் டெஃபினட்டாக ஒரு மீடியம் கவரேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குது. இதோட வாண்ட் கூட வந்து லைக் அந்த நார்மலாக ஒரு நீங்கள் நார்மல் ஜென்ரலாக லைக் கடையிலலாம் ஒரு ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதில் இருக்க லைக் ப்ளூ ஹெவன் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இது லைக் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்னடா அது லோக்கலாக இருக்குன்னு நினச்சேன், பட் ஆனால் இது லைக் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பெருங்க உங்களுக்கு ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் நிறைய லைக் மற்ற மேபிளின் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு ஸோ நமக்கு எவ்வளோ வரும் என்ன இதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பயமாகவே இருக்கும், நிறைய வந்துடக்கூடாது கம்மியாக வந்துடக்கூடாதுன்ட்டு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த அப்ளிகேட்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்தாலுமே இதுலேருந்து நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் லைக் இந்த ஃப்ளாட் வாண்ட் அந்த எண்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது இந்த ஃபவுண்டேஷன். நான் நிறைய இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா லைக் ஃபோட்டோ ஃபோக்கஸ்ன்றதால கொஞ்சம் ஃபோட்டோவில் ஃபோக்கஸாக தெரியலான்றதுக்காக ஜஸ்ட் கிடிங். ஓகே ஃபைன். இப்போதைக்கு எனக்கு வந்து லைக் ஓவராலாக இது வந்து லைக் எனக்கு சூப்பர் ஃபவுண்டேஷன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நீங்கள் எதாவது ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் இந்த மேக்கப் ஃபிக்ஸர், இந்த மேக்கப் ஃபிக்ஸர் ஃப்ரம் வெட் அண்ட் வைல்ட். இந்த மேக்கப் ஃபிக்ஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஆக்சுவலாக பிரிக்கிறேனே, இதுக்கு முன்னாடி பிரிக்கவே இல்லை இந்த ப்ராடக்ட். இது கூட என்னென்னா லைக் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு பெரிய பாட்டில் மாதிரி இருந்தது, பட் ஆனால் கிட்ட வரும்போது ரொம்ப குட்டி பாட்டிலாக இருக்குது. இது வந்து நேச்சுரல் ஃபினிஷ் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ் நேச்சுரல் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து 45 ml இருக்குது இந்த ப்ராடக்ட். வந்து எதுக்காகனா லைக் மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஹார்ஷ் லைன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸில் அது லைக் உங்களோட மேக்கப் எல்லாமே அப்படியே லைக் மெல்ட் ஆகி ஒரு ஈவனாக தெரியும். அண்ட் ஆல்சோ உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நேரமாக ஐ மீன் ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக இது உங்களோட மேக்கப்பை வந்து வித்ஹோல்ட் பண்ணிக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பெஷல் இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணனே உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷாகவும் இல்லை அப்படியே ஒரு லைக் இலுமினேட்டிங் ஃபினிஷாகவும் இருக்காது. நேச்சுரலாக நீங்கள் மேக்கப் எப்படி போட்டிருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும், பட் ஆனால் லைக் ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா இன்னும் அழகாக காட்டும். ஸோ இதுதான் அந்த செட்டிங் ஸ்ப்ரே.
இது லைக் ரொம்ப குட்டி பாட்டிலா இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு பாதி பாட்டில் தான் ப்ராடக்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 499 ரூபீஸ். இதுக்கு எல்லாமே வந்து லைக் மோஸ்ட்லி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆஃபர்ஸ் போகும்போது நீங்க வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் 349 ரூபீஸ் வரைக்கும் கூட இதுக்கெல்லாம் ஆஃபர் இருக்கு. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் வாங்கும்போது இதுக்கு ஆஃபர் கிடையாது. ஸோ நான் ஃபுல் ப்ரைஸ் 499 கொடுத்து தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் காசு கொடுத்து வாங்கினதுல இந்த ஹோக் மேக்கப் ப்ராடக்ட்ல இந்த வெட் அண்ட் வைல்டோட அல்டிமேட் ப்ரோ கிட்டு தான். ஸோ இது லைக் ஒரு நான் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்ற ஐடியாலே இல்லை. பட் ஆனால் ஒரு 2-3 யூடியூபர்ஸ் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதை பார்த்தேன். சரி, அதாவது நான் சொன்ன மாதிரி கார்ட்டில் வந்து 1900 ரூபீஸ் சேர்க்கணுன்றதுக்காக சரி இதுவும் போடலாம். ஏன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐப்ரோ கிட் கிடையாது. ஸோ ஐப்ரோ பென்சில்ஸ் இல்லை ஜெல் அந்த மாதிரிலாம் தான் இருக்கே தவிர இந்த மாதிரி பவுடராக ஐப்ரோ கிட் கிடையாது. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். திஸ் இஸ் லைக் மை எக்ஸலன்ட் ஃபவுண்டனே சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஐப்ரோ ஹேர் பிளக்கர் இருக்குது, குட்டியாக ப்ரிசைஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவலுக்கெலாம் டெஃபினட்டாக அதை எடுத்துகிட்டு போகலாம் எங்கே போனாலும். அண்ட் இதுலேயே வந்து ப்ரஷ் இருக்குது. இது வந்து லைக் ஆங்கிள்டு ப்ரஷ். ஸோ இதை வச்சு நீங்கள் டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து வேக்ஸ். ஸோ இந்த வேக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஐப்ரோஸில், நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த வேக்ஸ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேக்ஸ் என்ன பண்ணணும், அந்த பவுடர்ஸ்லாம் ஒரு சில டைமில் வந்து லைக் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும், லைக் ஸ்பஞ்ச் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் வேக்ஸை உங்களோட ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது மேலே இந்த பவுடர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது வந்து அந்த வேக்ஸ் வந்து அந்த பவுடர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும், உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். ஈவன் யூ கேன் யூஸ் போத் த கலர், லைக் இந்த லைட் கலரை வந்து ஐப்ரோஸோட ஸ்டார்டிங்லையும் இந்த டார்க் கலரை வந்து லைக் அவுட்டர் எண்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். லைக் இதில் வந்து பிளாக் ஆக்சுவலாக கிடையாது, இது டார்க் டார்க் ஒரு மாதிரி ஆஷ் ப்ரௌன் கலர். ஸோ இது வந்து மோஸ்ட்லி பிளாக் நிறைய பேர் ஐப்ரோஸில் யூஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆஷ் ப்ரௌன் கலர் வந்து லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட ப்ரௌஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக காட்டுது. திஸ் இஸ் லைக் மை அல்டிமேட் ஃபேவரட் நவ். ஸோ இதுதான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ என்னோட வீடியோஸ்லையும் சரி, நான் எங்கேயாவது வெளியே போனாலுமே சரி. இந்த 1300 ரூபீஸ்க்கு எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் என்னென்னறதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் லைக் ஐ வாஸ் லிட்டில் டிஸப்பாயிண்டட். நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே வரல. ஸோ அதில் என்னென்ன வந்திருக்குன்னு நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன், நீங்களே பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐஷேடோ பேலட். பட் இந்த ஐஷேடோ பேலட் வந்து நான் ஓகே அப்படி தான் சொல்லுவேன். இதில் வந்து ஒரு ப்ரஷ் இருக்குது. ஸோ ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி இருக்குது. எதுக்கு இந்த ஆங்குலர் ப்ரஷ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் லைக் மோஸ்ட்லி லைக் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஷைனான ஒரு கலர் தான், மேட் கலர்ஸ் கிடையாது, எல்லாமே லைக் ஷைன் இருக்கிற கலர்ஸ் தான். அதுவும் இந்த கலர்ஸ் எல்லாமே லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்றுத்துக்காக மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. லைக் இங்கே பாருங்கள், ஒரு பீக் ஆஃப் க்ரீன், ஒரு டார்க் க்ரீன், ஒரு டார்க் ப்ரௌன் கலர் அண்ட் வித் லைக் ரோஸ் கோல்டு கலர் அண்ட் ஷாம்பெயின் கலர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐ ஷேடோஸ்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் ஸ்வாட்ச் பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். ஒரு 2-3 கலர் மட்டும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் இது எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு. ஸோ இதெல்லாமே லைக் நார்மலாக ரெகுலராக இருக்கிற ஐ ஷேடோ பேலட்ஸில் இருக்கிற கலர்ஸ் இல்லாத கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஐஷேடோ பேலட். ஸோ மேபி நான் இதை ஃபியூச்சரில் என்னோட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு இதோட பிக்மெண்டேஷன் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் அந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனர் பென்சில்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரம் நிக்கேலேருந்து. எனக்கு இது உண்மையாகவே தெரியல இது எப்படி நான் ஐலைனர் பென்சிலாக நான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு லைக் டார்க் ஒரு ப்ரௌன் ஆஷ் ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த ப்ரௌ பென்சில். இது ஆக்சுவலாக ஐப்ரோ பென்சில், இதை வந்து அவங்க ஐலைனர் பென்சில்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து லைக் மோஸ்ட்லி எதுவுமே இங்கே கொடுக்கல. எனக்கு வெறும் குவான்டிட்டி, இது மேபி காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்றதுனால சாம்பிள் இல்லை அந்த மாதிரி இல்லை ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து இதுலேயே லைக் ஒரு சின்ன குட்டி ஷார்ப்னர் இருக்குது அண்ட் ஒரு கேப் இருக்குது. ஸோ எனக்கு இது மாதிரி ஷார்ப்னர் இது மாதிரி அட்டாச் பண்ணி வந்தால் ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா சப்போஸ் இதை நான் எங்கேயாவது வெளியே எடுத்துட்டு போய் நான் யூஸ் பண்ண போறேன்னா அந்த டைம்ல இது வந்து ஷார்ப்பா இல்லைன்னா என்னால ஷார்ப்னரை தேடிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐலைனர் கிடையாது, இது வந்து ஒரு ஐப்ரோ பென்சில். இதுல வந்து 1300 வர்த்னு சொல்லிட்டு எனக்கு நான் நிறைய ப்ராடக்ட் வரும்னு எதிர்பார்த்தா எனக்கு 3 ப்ராடக்ட் தான் வந்துச்சு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 2 ப்ராடக்ட் காமிச்சிட்டேன். ஃபைனலா வந்தது பாத்தீங்கன்னா இந்த லிப் பென்சில், வாட் இஸ் திஸ், லிப்பிஃபை ஒன் ஸ்வைப் இன்டென்ஸ் கிரீமி கலர் லிப்ஸ்டிக். இது வந்து எல்ஏ கேர்ல இருந்து இந்த லிப்ஸ்டிக். மேபி இது எனக்கு ஆக்சுவலாக இது பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இது வந்து லைக் ஒரு இந்த மாதிரி தான் இருக்கு. இது ஆக்சுவலாக ப்ராடக்ட் உள்ளே தான் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா இதை சுற்றி என்னென்னு தெளிவாக படிக்காமல் கட கட கடன் இதை ட்விஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ரிட்ராக்ட் பண்ணிட்டேன். ரிட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நான் உள்ள எடுக்கிறதுக்காக ப்ராடக்டை ரிவர்ஸ்ல பண்ற உள்ள போக மாட்டேங்குது. அப்புறமா டீட்டெயிலாக படிச்சாதான் தெரியுது இது நான் ரிட்ராக்டபிள் டிப். நான் ரிட்ராக்டபிள் டிப்னா ஒன்ஸ் நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா திரும்ப ப்ராடக்ட் உள்ள போகாது. ஸோ உங்களால வெளியே மொத்தம் தான் எடுக்க முடியுமே தவிர திரும்ப அதை வந்து உள்ள அனுப்ப முடியாது. ஸோ இது வந்து லைக் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ப்ராடக்ட்ல. ஏன்னா அதை அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருசாவது எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா படிச்சிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் க்ரையான் மாதிரியாவது எதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ நான் ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்னால் அதை உள்ளே அனுப்ப முடியல. பட் தேங்க் காட் இந்த கேப்பில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே க்ளாக் பண்ணாலும் எனக்கு ப்ராடக்ட் மேலே அவ்வளோ டேமேஜ் ஆகலை. ஸோ பட் அந்த கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு. பாருங்கள், வாவ், ரொம்ப க்ரீமியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நான் ஐ திங்க் கொஞ்சம் அவசரப்பட்டு ரிட்ராக்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டணும்னு தோணுது. ஏன்னா லைக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, மேட் ஃபினிஷ் கிடையாது. பட் லைக் ஒரு மாதிரி ஷைன் இருக்குது இந்த கலரில். இது ரொம்ப நைஸ் கலர் இருக்குது. நான் என்னோடய சீக்ஸ்லலாம் கூட ஐ திங்க் இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த பென்சில் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை ரிட்ராக்ட் பண்ணி அது டிசப்பாயிண்ட் ஆனவொடனே நான் இன்றைக்கி வாங்க நினைக்கிறது நான் ஸ்வாட்ச்லாம் பண்ணி பார்க்கல. ஸோ இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இந்த கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் சொல்லிட்டு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஷேடு ஏதோ கொடுத்துருக்காங்களா, பிரேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரேவ்ன்றது எனக்கு ஷேடா இல்லை இதில் ஏதாவது பேரான்னு தெரியல. ஸோ நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த கலர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இது லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு லிப்ஸ்டிக். ஏன்னா லைக் ரொம்ப க்ரீமியாக இருக்குது. உங்களுக்கு ட்ரை லிப்ஸு, எனக்கு ரொம்ப மேட்டான ட்ரை லிப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதுவும் லைக் வரப்போகிற வின்டரில் டெஃபினட்டாக நம்ம லிப்ஸ் எல்லாம் லைக் வெடிச்சு போக போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டும். பட் ஆனால் லைக் 1300 எனக்கு 3 ப்ராடக்டாக வந்திருக்கு. அதை மட்டும் தான் கொஞ்சம் என்னால் ஏற்றுக்க முடியல. ஃபைனலி குவாலிட்டி மேட்டர்ஸ்னும் சரி, எப்படி குவாலிட்டி இருக்கான்றத நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இன்றைக்கி காமிச்ச இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களெல்லாம் நான் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.